அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியின் வேட்பாளர்களும் அவர்களின் சாதியும். 18வது மக்களவை தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுகிறது. மற்றபடி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. இதேபோன்று மக்கள் நீதி மையமும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவரான திரு கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியையும் திமுக கூட்டணி ஒதுக்கவில்லை. இதனுடைய அடிப்படையில் திமுக இந்த முறை 21 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கின்றது. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி என்ற கட்சியோடு இணைந்து அக்கட்சியினுடைய வேட்பாளர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். இதன் அடிப்படையில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் 22 இடங்களில் போட்டியிட உள்ளது. மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் அவர்களினுடைய சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள். திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளும் அத்தொகுதிகளினுடைய வேட்பாளர்களின் பட்டியலும். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் முன்னாள் தலைமை நிலைய செயலாளராக இருந்த ஆற்காடு வீராசாமியின் மகனான கலாநிதி போட்டியிடுகிறார். இவர் தற்பொழுதைய எம்பியாகவும் இருந்து வருகிறார். மத்திய சென்னை தொகுதி தயாநிதிமாறன், இவரும் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வருகிறார். தென் சென்னை தொகுதி தமிழச்சி தங்கப்பாண்டியன், தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வருகிறார். திருப்பெரம்பலூர் தொகுதி திமுகவின் பொருளாளரான டிஆர் பாலு, அவரும் அத்தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். காஞ்சிபுரம் தனி தொகுதி செல்வம், அரக்கோணம் தொகுதி ஜெகத் ரட்சகன், இவரும் அத்தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். திருவண்ணாமலை தொகுதி அண்ணாதுரை, இவரும் அத்தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். ஆரணி தொகுதி தரணிவேந்தன், வேலூர் தொகுதி கதிர் ஆனந்த், இவர் திமுகவினுடைய பொதுச் செயலாளரான துரைமுருகனின் மகன் ஆவார். இவரும் அத்தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார். தருமபுரி தொகுதி ஆமணி, தருமபுரி தொகுதியின் தற்பொழுதைய எம்பியான மருத்துவர் செந்தில்குமாருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பெரம்பலூர் தொகுதி கே என் நேருவின் மகனான அருண் நேரு, சென்ற முறை ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் இத்தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். கள்ளக்குறிச்சி தொகுதி மலையரசன், ஈரோடு தொகுதி பிரகாஷ், ஈரோடு தொகுதியில் சென்ற முறை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்டன. சேலம் தொகுதி டிஎம் செல்வகணபதி, கோயம்புத்தூர் தொகுதி கணபதி ராஜ்குமார், கோயம்புத்தூர் தொகுதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. நீலகிரி தனி தொகுதி திமுகவின் துணை பொதுச் செயலாளரான ஆ ராசா, பொள்ளாச்சி தொகுதி ஈஸ்வரசாமி, தஞ்சாவூர் தொகுதி முரசொலி, ஆறு முறை எம்பியாக இருந்து வந்த எஸ்எஸ் பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தஞ்சாவூர் தொகுதியின் தற்பொழுதைய எம்பியாகவும் எஸ்எஸ் பழனி மாணிக்கம் இருந்து வருகிறார். தேனி தொகுதி தங்க தமிழ்ச்செல்வன், சென்ற முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது. காங்கிரஸ் சார்பில் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டிருந்தார். தேனி தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ்ஸின் மகனான ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார். தென்காசி தனி தொகுதி ராணி ஸ்ரீகுமார், தூத்துக்குடி தொகுதி திமுகவின் மகளிர் அணி தலைவியான கனிமொழி அவர்கள் போட்டியிட உள்ளார்கள். நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சூரியமூர்த்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் மீது சாதிய குற்றச்சாட்டு எழுந்ததால் அவரை உடனடியாக நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மாதேஸ்வரன் என்ற வேட்பாளரை அக்கட்சி அத்தொகுதியில் நிறுத்தியுள்ளது. இங்கு உதயசூரியன் சின்னத்திலேயே அவரும் போட்டியிடுகிறார். திமுகவின் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறது. திரு நவாஸ்கனி அவர்கள் போட்டியிடுகிறார்.
ஏனி சின்னத்தில். மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. மதுரை தொகுதியில் சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் தற்பொழுதைய எம்பியாகவும் இருந்து வருகிறார். திண்டுக்கல் தொகுதி சச்சிதானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் தொகுதியில் சென்ற முறை திமுக போட்டியிட்டு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் இரு தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. திருப்பூர் தொகுதியில் திரு சுப்பராயன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாகப்பட்டினம் தனி தொகுதியில் திரு வை செல்வராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தனி தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார். விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துரை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதுவே திமுக மற்றும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் அந்த தொகுதிகளினுடைய வேட்பாளர்களின் பட்டியல் ஆகும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தமாக 10 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் பட்டியலை இதில் அறிவிக்கவில்லை. நன்றி.